ஆருத்ரா நிறுவனத்தின் மோசடி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோரை விசாரிக்க வேண்டும் என தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் ஜி ஜி சிவா சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். சென்னை காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆருத்ரா கோல்டு நிறுவனம் பொதுமக்களின் முதலீட்டை வைத்து சுமார் 2,300 கோடி ரூபாய் வரை மக்கள் பணத்தை ஏமாற்றி சுபயோக வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். ஆருத்ரா கோல்டு நிறுவன உரிமையாளர் ஹரீஷ், ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் ஏற்பட்ட முறைகேடு குறித்து விசாரிப்பதற்காக தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்த பின்னும் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் விளையாட்டு பிரிவு செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோர் தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்த பின்பும் பிரதமர் மோடி வரை அவரை அறிமுகப்படுத்தி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். எனவே காவல்துறை பாஜக தலைவர் அண்ணாமலையையும் அமர் பிரசாத் ரெட்டியையும் ஆருத்ரா கோல்டு நிறுவன முறைகேடு குறித்து விசாரிப்பதற்காக இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கூறினார். சென்னை காவல் மாநகர ஆணையரை சந்தித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீதும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இருவர் மீதும் ஒரு புகார் மனுவை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக புகார் மனுவில் கூறியிருப்பது என்னவென்றால், ஆருத்ரா கோல்டு நிறுவனம் சுமார் 2,400 கோடிக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கைவர்களை பாஜக சார்ந்த அண்ணாமலை அவர்களும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் காவல்துறையினால் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்த பிறகும் அவர்கள் அந்த கட்சியிலே சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட்டு கொள்ளையாக செயல்பட்டு அவர்கள் பொறுப்புகளை கொடுத்து குறிப்பாக அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது தான் அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஹரீஷ் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வரைக்கும் கொண்டு போய் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்த பிறகு இவர்கள் கொண்டு போய் அறிமுகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ தான் 2,400 கோடி பணத்திலே அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளவு பங்கு உண்டு, அந்த கட்சியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இதில் எத்தனை கோடிகள் பங்கு உண்டு என்பதை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பின் காரணத்தினால் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் மீதும் அமர் பிரசாத் ரெட்டி மீதும் நாங்கள் புகார் மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் இருவரும் கைது செய்து விசாரணை வலயத்தில் கொண்டு வந்தால்தான் இந்த உண்மை நிலை தெரியும். ஏனென்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த சொல்கிறதுன்னு சொன்னால், ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறு செய்தவர்கள் யார் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் தண்டனை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்கும். அப்போது பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த மக்கள் பணத்தை கொள்ளையடித்த அந்த ஹரீஷ் அவர்களை கூட்டு கலைவனாக சேர்த்து கொண்டு இவர்கள் அடைக்கலம் கொடுத்த பின்னணியாக நிச்சயம் அந்த 2,400 கோடி பணத்திலே அண்ணாமலைக்கு ஒரு பங்கு போய் சேர்ந்திருக்கும், அமர் பிரசாத் ரெட்டிக்கும் ஒரு பங்கு போய் சேர்ந்திருக்கும். ஆகவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசிற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் புகார் மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். கேள்வி கேட்கலாம் சார். பாஜக அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் இந்த 2,400 கோடி கொள்ளையடித்த ஹரீஷோடு தொடர்பு இருப்பதனால் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். ஆகவே அவர்களோடு எத்தனை கோடிகள் அங்கே புழுங்கியிருக்கிறது அதை விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இல்லை, தமிழ்நாட்டுடைய அரசு ஐயா முதல்வருடைய தலைமையிலேயே கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் ஐபிஎஸ் அல்ல, இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்தாரும் கூட நிச்சயமாக இந்த அரசு நடவடிக்கை நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்ணாமலை ஏதோ ஒரு புனிதர் போன்று வருகின்ற அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் 14 அன்று ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிற பட்டியலை நான் வெளியிடுவேன் என்று சூழியிருக்கிறார். அப்போது இவர் இவரை தியாகி போன்று பேசக்கூடிய திமுக அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இவரே போட்டி வேலை செய்து கொண்டு இவரே மக்கள் பணத்தை கொள்ளடித்த அந்த நயவஞ்சலில் கூட்டு கலைவனை சேர்த்து கொண்டு பொறுப்புகளை வகித்து மோடிஜி வரைக்கும் கொண்டு போய் அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னால் அண்ணாமலையெல்லாம் ஊழல் பற்றி பேசுகிற தகுதி இருக்கிறதா? அண்ணாமலையெல்லாம் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக பற்றி பேச தகுதி இருக்கிறதா? ஆகியாக தான் அதை வைத்துக் கொள்கிறோம். ஊழல் எப்படி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எல்லாம் தகுதி இல்லை. இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அவர்களோட கூட்டு கலைவனாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்தன்னு புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுதான் சொல்லு, ஏற்கனவே ஆர்கே சுரேஷ் சம்மந்தப்பட்டிருப்பதனால்தான் அவருக்கு மேலாக இருக்கக்கூடிய இதற்கான தலைமை யார்?
அண்ணாமலை தானே அதான் அவரே கைது செய்ய வேண்டும் அங்க கொண்டு போய் சேர்த்த இன்னொரு கூட்டு கலவாணி அமர்ஸ்வத ரெட்டி இந்த நயவஞ்சன கைது செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை யார் புகார் கொடுத்திருக்கிறாரு இல்ல அண்ணாமலை முத்தம் கொடுத்தது பிரச்சனை இல்ல அவர் மொத்த பணத்தை கொடுப்பதாவது தான் எங்களுடைய கருத்து மொத்தமா பணத்தை மக்கள் பணத்தை கொடுத்தது மொத்தமா என்று பார்த்தால் மொத்தம் தான் எங்களுடைய கருத்தாக இருக்கு மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 12 பிரைம் சேனலில்